ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர கடவுளுக்கும் நமக்குமான இடைவெளி என்ன நாம் கடவுள்கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோம் எவ்வளவு சீக்கிரம் நம்மளால் கடவுள்கிட்ட போய் சேர முடியும்னு யாராலையாவது சொல்ல முடியுமா அதுக்கான தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம் இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல சூரியனுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம்னு நம்மளால் அளக்க முடியுது சந்திரனுக்கும் நமக்கும் எவ்வளவு நம்மளால் அளக்க முடியாது அப்போ கடவுளுக்கும் நமக்குமான தூரத்தை அளக்க முடியாதா என்ன ஒரு தன்னோட குரு இந்த சந்தேகம் அதாவது நமக்கும் கடவுளுக்குமான இடைவெளியை அளக்க முடியுமா நம்மளால கடவுளை நெருங்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு குரு நிச்சயமா நம்மக்கிட்டேருந்து இருந்து கடவுள் எவ்வளவு தூரத்துல இருக்காருன்னு அளக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாம கடவுளுக்கும் நமக்குமான இடைவெளியை குறைச்சு எப்படி கடவுளை நெருங்க முடியுங்கிற விதையையும் நான் உனக்கு சொல்லி தரேன் நாளை கார்த்தால ஒரு பேப்பர் பேனா கொண்டு வான்னு சொல்றார் சிஷியனுக்கு ஆச்சரியம் பேப்பர் பேனாவை வச்சு நமக்கும் கடவுளுக்குமான இடைவெளியை எப்படி அளக்க முடியும்னு யோசிச்சிட்டு வீட்டுக்கு போனான் மறுநாள் கார்த்தால பேப்பர் பேனாவோட வந்த சிஷ்யர்கிட்ட குரு சொல்றார் முதல்ல அந்த பேப்பர்ல உன்னோட பேரை எழுதேனர் சிஷ்யன் எழுதினான் அதுக்கப்புறம் எனக்கு சொந்தமான உறவுகள் உடைமைகள்னு வரிசையா எல்லாத்தையும் எழுதேனர் அதை எழுதி முடிச்சதும் கடைசியில கடவுள் பேரை எழுத சொன்னார் சிஷியனும் என்னோட அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் என்னோட வீடு என் வண்டி அப்படின்னு எல்லா பேரையும் எழுதி கடைசியில கடவுள்னு எழுதி முடிக்கிறான் அதை பார்த்த குரு இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை நாம் வெறும் கையா வந்தோம் வெறும் கையா போக போறோம் அதனால எல்லாமே நமக்கு அனுபவ பிராப்தி மட்டும்தான் அதனால என்னோடதுன்னு நீ எழுதின எல்லாத்தையும் ஒவ்வொன்னா அழிச்சுண்டுவான்னு சொன்னார் இந்த சிஷ்யம் இது நமக்கு சொந்தம் இல்லைன்னு ஒவ்வொன்னா அழிக்க அழிக்க அவன் பேருக்கு பக்கத்துல வந்தார் கடைசியில் என்னோடதுன்னு எதுவுமே இல்லாம அவரும் கடவுள் மிஞ்சினா நான் எனதுன்னு எதுவும் இல்லாதப்போ கடவுளுக்கும் நமக்கும் இடைவெளியே இருக்காது ஒரு அழகான பாட்டு கூட இருக்கு எனது நான் என செருக்கில் மமதையுற்று அலைந்த என்னை இனிய நாக்கி இணைய வைத்த இன்ப மூர்த்தியே எனதுளத்தில் உனது நாமம் எழுதி வைத்து நடனமாடி ஏகமாயனை கலந்த ஒரு அழகான பாடல் இருக்குங்கிற அகங்காரம் தான் நமக்கும் கடவுளுக்குமான இடைவெளி இது என்னோட நெருங்கின சொந்தம் இது எனக்கு ரொம்ப பிரியமான பொருள்னு எது மேலேயாவது நாம ஆசை வச்சா அது நம்மள விட்டு போச்சுன்னா நம்மளால தாங்கிக்க முடியாது இது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்ல நான் வெறுங்கையா வந்தேன் வெறுங்கையா போக போறேன் நான் யாரை நம்பியும் இல்ல என்ன நம்பியும் யாரும் இல்ல இந்த உலகத்துக்கு என்ன அனுப்பின கடவுள் என்னோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவார் அப்படிங்கிற பக்குவத்தை வளர்த்துண்டா நாம எதுக்காகவும் கவலைப்படாம நிம்மதியா சந்தோஷமா வாழ்வோம் கடவுள் நெஜம் கடவுள் மட்டுமே நெஜம்னு புரிஞ்சுட்டோம்னா நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல இடைவெளியே இருக்காது ശ്രീ മഹാപിരീബ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചിശങ്കര കാമകോട്ടി ശങ്കര